குருநகர் மண்ணில் நிகழ்ந்த அற்புதங்கள். குருநகர் வாழ் மக்கள் சந்தியோகமையோர் மீது கொண்ட அளவற்ற நம்பிக்கை அவர்களை பொறுத்தவரை வீண் போகவில்லை. சந்தியோகமையோரின் புதுமையினால் தாம் பெருமதிமிக்க நன்மைகளை பெற்றுள்ளதாகவும் பெரும் இடர்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் பலரும் பலமுறை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார்கள். ஒவ்வொருவரும் பெற்ற தனிப்பட்ட நன்மைகளை விட பலரும் அறிந்த பொது நிகழ்வுகளும் புதுமைகள் பற்றிய கர்ண பரம்பரை விடயங்களும் உள்ளன. அவற்றில் சில பின்வருமாறு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1940 கடற்கரை வீதியிலுள்ள 81 இலக்க வீட்டில் மரணப்படுக்கையில் கிடந்த தனது சிறிய தாயாருக்கு துணையாக விழித்திருந்த அருளானந்தம் சிவமாலை என்பவர் நள்ளிரவு நேரம் வீதியில் குதிரையின் குளம்பொலியும் சவுக்கால் அடிக்கும் ஓசையும் பல தடவைகள் கேட்டதாகவும் அந்த பகுதியில் மின்மினி பூச்சியை ஒத்த ஒளி பலவற்றை கண்டதாகவும் தெரிவித்திருந்தார். இவர் 1956 இறந்தபோதும் இவரது மகள் சிசிலியா இதனை பல தடவைகள் கூறியுள்ளார். 1943 பௌர்ணமி தினமன்று இரவு 9 மணியளவில் நிலவின் வெளிச்சத்தில் புனித யாகப்பர் ஆலயத்தின் 4வது கதவு ஓரமாக வெளி விராந்தையில் திரு பிரான்சிஸ் என்பவர் செபித்துக் கொண்டிருந்த வேளையில் ஆலயத்தின் உள்ளே ஒருவர் நடந்து செல்லும் சப்பாத்து சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் அந்த சத்தங்கள் தான் இருக்கும் இடத்தை நோக்கி வருவது போன்ற உணர்வினை தந்த கண நேரத்தில் தனக்கு முன்னால் இருந்த கதவில் உதைந்தது போன்ற உரத்த சத்தத்தையும் கதவு அசைந்ததையும் கண்டு பயந்து ஓடிவிட்டதாகவும் அவரே நேரில் சாட்சி பகிர்ந்துள்ளார். பூட்டியிருந்த ஆலயத்தில் எவரும் உள்ளே இல்லாத போது கேட்ட சப்பாத்து சத்தம் புனித யாகப்பருடையது என்றும் தனக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை தடுக்கவே அவ்வாறு நிகழ்ந்துள்ளதாக தாம் நம்புவதாக உறுதிபட கூறுகிறார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1943 தொடக்கம் 1968 காலப்பகுதியில் ஆலய பணியாளனாக கடமையாற்றி 1974 மரணமடைந்த அவுரான் சந்தியோகு என்பவர் புனித ஜாகப்பர் ஆலயத்தில் ஜாருமற்ற நள்ளிரவு வேளைகளில் பலிபீடத்தில் பிரகாசமான ஒளியின் மத்தியில் அற்புத திருப்பலின் நிறைவேற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் குதிரையின் குளம்பொலியையும் பூட்டிய ஆலய கதவு திறந்து மூடும் ஓசையையும் பூசை மணியொலியையும் பல தடவைகள் தாம் கேட்டதாகவும் சாட்சி பகிர்ந்துள்ளார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1959 சென்ட் ஜேம்ஸ் மேற்கு வீதியில் வசித்த நாராயணன் தங்கப்பன் என்னும் இந்து மதத்தவர் தாம் வீட்டின் வெளி விராந்தையில் படுத்து கிடந்தபோது இரவு 2 மணியளவில் குதிரையின் குளம்பொலியையும் சவுக்கொலியையும் அந்த வீதியில் கேட்டதாக அயல் வீட்டுக்காரரான விஜே கான்ஸ்டன்டைன் என்பவரிடம் அப்போது கூறியிருந்தார். இதனை அவர் நேரில் உறுதிப்படுத்தியுள்ளார்.